எனக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது எல்லா லெசனுக்கான டூ மார்க்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பட் இதுல கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ப்ளஸ் டூ வந்து செலக்டம் எடுக்க முடியும். டூ மார்க்ஸில் கண்டிப்பாக வந்து எல்லா டூ மார்க்ஸுமே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் பப்ளிக் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டூ மார்க்ஸில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும், த்ரீ மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும், ஃபைவ் மார்க்ஸில் அப்படி நீங்கள் நினைக்காம நிறையா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணி பாருங்க. ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மார்க் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் நான் தனியாக போடுறேன், ஒன் மார்க், த்ரீ மார்க், ஃபைவ் மார்க்ஸ் நான் போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர்ஸோட உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இது கூட ஆன்சரையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். கொஷின்ஸ் மட்டும் ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே படிங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை இந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு புரியல, இதோட ஆன்சர்ஸ் எனக்கு இன்னும் தெளிவாக எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சப்ரூட்டின். நம்ம ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு நமக்கு சப்ரூட்டின்றது எதை சொல்லுவோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு, நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க நோட் பண்ணிட்டு அந்த பேஜ் நம்பரோட போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இது வந்து போர்டு எக்ஸாம் தானே, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினச்சி கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. பப்ளிக் படிக்கிற மாதிரி தான் இங்கே வந்து ஆஃப்லி எக்ஸாமே படிக்கணும். ஸோ அதனால அந்த அப்போ எப்படி படிப்பீங்களோ அதே ஈக்குவலாக வந்து நீங்கள் ஆஃப்லைனுக்கு படிங்க. கண்டிப்பாக உங்களால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். இதை பற்றி நான் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். செலக்டர்ஸ்னால் இப்போ வீடுனா வீடு கூட நான் எந்த ரூமை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் நார்மல் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்பிளோட ரிலேட்டட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டேட்டா அப்ச்ராக்ஷன்ஸ்ன்றதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நான் கீழே எல்லாத்துக்கும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் ஸ்பேர், வாட் டு யூ மீன் நேம் ஸ்பேஸ், வாட் இஸ் ஏ ஸ்கோப். சர்ச்சிங்கில் நம்ம வந்து படித்தோம், லீனியர் சர்ச், பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அல்காரிதம்னா என்ன, எதுக்காக ரைட் பண்ணுறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சார்ட்டிங் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஃபோர்த் யூனிட்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் இஸ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் படித்தோம், அதோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து இருக்கு, அதுவும் நம்ம என்னென்னு படித்தோம் அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிட்ரல், வாட் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், ஹவு டு ரைட் கமாண்ட்ஸ் இன் பைத்தான், கமாண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ரைட்டானில் பைட் பண்ணுவாங்க ரைட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபிஃப்த் யூனிட்ல வந்து இருக்கு. அதனால அந்த கொஸ்டின்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி படிங்க. ஏன்னா லாங்குவேஜ் வந்து கமெண்ட்ஸுக்கு ரீட் பண்ணுறதுக்கு சிம்பிள் மாறும். ஸோ நீங்கள் பைத்தான்ல என்ன அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரேஞ்சை வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கொஸ்டின் சிக்ஸ்த் யூனிட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் குளோபல் ஸ்கோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இன் பைத்தான், ரைட் ஏ சின்டெக்ஸ் ஆஃப் ஆனோனஸ் ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லாம்டா ஃபங்க்ஷன், ஃபார்மேட் ஃபங்க்ஷன், ஹவ் வில் யூ டெலிட் ஏ ஸ்ட்ரிங் இன் பைத்தான் இது தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், இந்த ப்ரோக்ராம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் ஒன்ல வந்து ஸ்கூல்ன்றதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங் ஒன் எஸ்டிஆர் ஒன்ன்ற வேரியபிளில் ஸ்கூல்ன்றதை வந்து நான் வேரியபிளை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன்னுன்னு கொடுத்து இன்ட்டு த்ரீ, அப்போ ஒரு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுன்றதை த்ரீ டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஹவு வில் யூ கிரியேட் டிக்ஷனரி இன் பைத்தான், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ் இன் லிஸ்ட், வாட் இஸ் கிளாஸ், How will you create objects in Python? What are the advantages of DBMS? DBMS is our database management system. Next, write the types of data model. Write the types of relationship. What is relational algebra? What is data consistency? Normalization? Unique key and primary key? What is the difference? Primary key is one of the things that we can do. But unique key is அந்த மாதிரி வேற எதுவும் இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூனிக்யூ அப்படின்றது கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கியூஎல் அண்ட் ஐஎஸ்கியூஎல்,
MySQLக்கு SQLக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எக்ஸி பார்த்தீங்க, ரைட் த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, நாலு டைப்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாருங்க. ஹவ் வில் யூ கிரியேட் எ டேட்டா பேஸ் இன் எஸ்கியூஎல், கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இது ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா ரெண்டு லெசனுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை என்னன்றதை கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் நமக்கு என்னெல்லாம் பர்பஸ் இருக்கு, அதை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு, வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைல், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்னா என்ன, அப்புறம் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஹவ் மென்ஷன் த டூ வேஸ் டு ரீட் எ சிஎஸ்வி ஃபைல் யூசிங் பைத்தான்ன்றது சிஎஸ்வி லெசன் 13 வந்து உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, நம்ம வந்து படிச்சிருப்போம் 14th லெசன்ல வாட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் GW அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம், அப்படின்னா என்னன்றதை எழுதிட்டு அதோட யூஸ் என்னன்றதை எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடியூல்ஸ், மாடியூல்ஸ்ன்றத நான் நிறைய லெசனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மாடியூல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நிறைய சப் ப்ரோக்ராம்ஸை டிவைட் பண்ணுறது தான் வந்து மாடியூல்ஸ், அவ்வளோதான். நீங்கள் அதை ஷார்ட்டாக அதாவது கீ பாயிண்ட்டு, அதை தவிர்த்து நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர், அதுவுமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட ஃபைவ் இருக்கும், கவுண்ட்டு சம்மு மேக்ஸ் மின்னு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் இருக்கும், அதையும் சேர்த்து எழுதுங்க, 2 மார்க்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வாட் ஆர் கிளாஸஸ் இன் எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸஸ் இருக்கு, ஒன்று டிஸ்டிங்க்ட், ஆர்டர் பை கிளாஸ் பை, ஆர்டர் பை குரூப் பை வேர், அதுக்கப்புறம் ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு, 5 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் இன் மேட் பிளாட் லப் அப்படின்றது வந்து 6 இருக்கு, 6 டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டேட்டா விஷுவலைசேஷன்ன்றது கடைசி லெசன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இது தவிர்த்து உங்களுக்கு சென்டம் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா க்வெஸ்சனுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், பட் நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு புக்குக்குள்ளே இருந்து எப்படிலாம் கேட்பாங்கன்ற அனலைஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி புக்குக்கு உள்ளேயும் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இல்லை ஏதாவது கொஸ்டின் நான் ஆட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்கு இது எப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறம் வந்து 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் 1 மார்க்ஸ் தனித்தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.